இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறீங்க. நேற்று பார்த்துருந்தீங்க இல்லையா, நம்ம ஆரி பண்ணியிருந்தோம், வீடியோ வந்து வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. உள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது பேக் பார்த்துருப்பீங்க, பேக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை வந்து போட்டிருக்கேன். கை இன்னைக்கு எப்படியும் மேக்ஸிமம் இந்த கையை முடிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வேலை இருக்கிறதுனால இதை வந்து தொடர்ந்து என்னால் பண்ணவே முடியலங்க. ஒரு ரெண்டு மூணு நாளில் பண்ணி கொடுத்துணும்னு நினச்சா ரொம்ப வேலை வலிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலில் 2x2 ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்துருக்கோம். உங்கள் அளவில் வந்து இதில் கட்டிங் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வாங்குகிற நம்ம வச்சுக்கிற பில் புக்குங்க. இந்த பில் புக் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து போட்டுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இருக்கோம்னாக்கா நம்ம தமிழ்லேயே போட்டிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுன்னுட்டு நாங்கள் இன்ஸ்டியூட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேர் நேம்லேயே வந்து இதை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னாக்கா டாப்பு, ப்ளவுஸு, அந்த மாதிரி வந்து என்னென்ன லூஸ் ஃபிட்டிங்காக டைட் ஃபிட்டிங்காக அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பக்கம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னெக்கு பின்னெக்குன்னுட்டு எழுதியிருக்கோம். செஸ்ட் அளவு, உயரம், செஸ்ட்டு, இங்கே வந்து நம்ம மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால இந்த சவுண்டெல்லாம் கேட்க வேண்டியது வருதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கை நீளம், கை ரவுண்டு, ஆம்ஹோலு, ஷோல்டரு, மேற்படி விவரங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் என்ன மாடல்ன்றது இங்கே வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். பட்டியாலா, கேதரிங் பேண்ட்டு, சாதா பேண்ட்டு, திரிய வந்து பார்த்திங்கன்னா நேரோ பேண்ட்டு, ஃப்ளிட்ஸு, சைடு ஃப்ளிட்ஸு, எந்த பக்கம் உங்களுக்கு வந்து பேண்ட்டில் வந்து ஃப்ளிட்ஸ் விற்கணும் அப்படின்றதுக்கு டிக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உயரம், இடுப்பு சுற்றளவு, கால் சுற்றளவு, மேற்படி விவரங்களுக்கு இங்கே எழுதிக்கணும். நீங்கள் இங்கே எத்தினி வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்களோ அந்த விவரம் எழுதுகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டல் பண்ணி அமௌண்ட்டு போடுறோம். ஆர்டர் என்ன தேதியில் எடுத்துக்கிறோன்றது, டெலிவரி எந்த தேதியில் கொடுக்குறோன்றதுக்கான ஆர்டரு, இந்த நம்பர் வச்சு கூட ஒரு சிலர் கேட்பாங்க பில் நம்பர் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு நம்மளும் இங்கே எழுதி வச்சுக்கணும். என்ன ரேட்டுன்றதை நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஆர்டர் தேதியும் நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த மாதிரி அளவில் தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். ஒரு பாடி அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இந்த ஷீட்டு, சின்ன ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழிச்சு கொடுத்துருவோம். இது வந்து கிழிச்சு கொடுத்துருவோம் ஆர்டர் கிட்ட. இது நிறைய டெய்லர்ஸ் வந்து கடைகளில் வந்து இதை பார்ப்பீங்க, பட் நம்ம கடையிலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கு தான் வந்து அளவு எடுத்துருக்குறோம். இவங்களோட அளவு வந்து பார்த்திங்கன்னாக்கா இவங்க அளவு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து லூஸ் வந்து 35, இப்போ 29, உயரம் வந்து 14, கை நீளம் 7, கை சுற்றளவு 12, ஆம்ஹோல் 16, ஷோல்டர் 14, மேற்படி விவரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டுக்கு அந்த டாட்டோட மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து முன்கழுத்து பின்கழுத்து இப்படி எழுதியிருக்கோம். இவங்களோட அமௌண்ட் என்னன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இதை கிழித்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அளவில் தான் நம்ம வந்து இங்கே வந்து ப்ளவுஸ் போட போகிறோம். வாங்க ப்ளவுஸ் போடலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த செல்வேச்சை விட்டுடலாம். அந்த கதவு நம்ம வெளியே விற்கிறதெல்லாம் வந்து நாய்ஸாக கேட்குது, அதனால் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம செல்வேஜ் எப்போ விட்டுடுறோம் இல்லையா, அதை விட்டுட்டேன். 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மடிப்பு, தையல் மடிப்புக்கு கரெக்டாக அந்த 1.5 இன்ச் அளவு போட்டுடுங்க. போட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14.5 அளவு எடுத்துடணும் இல்லையா, அந்த 14.5 இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணியிருக்கேன். இங்கே இது வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ ஷோல்டரில் ரெண்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது. 14 7 இங்கே மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ கிடைக்கிதோ 5 இருக்குது இல்லையா, அதில் 5 தான் இங்கே நம்மளுக்கு அளவு. அப்போ என்ன பண்ணலாம், நெக்கு வந்து 2.5, இது வந்து பார்த்திங்கன்னா 2.75 ஷோல்டர், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு மேலே வந்து நம்ம இதை எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அளவுலேருந்து
இவ்வளோ தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடியோட மெஷர்மெண்ட் அளவு வந்து 33 நீங்கள் 4 வகுத்துருங்க. 33 இன்ச் டேப் எப்படி எடுத்துக்கோங்க பாருங்கள், இது ரெண்டு ஆக்குங்க. ரெண்டு ஆக்குனா என்ன வருது அது பாருங்கள், 6 1/4 6 1/4 திருப்பி ரெண்டு ஆக்குங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 8.5 ஓகேங்களா, 8.5 வந்து கிடச்சிது. அதுதான் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு 1/4. இதை மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா எந்த அளவும் விட போகிறது இல்லைங்க, சீம் அலவன்ஸ் மட்டும் 1.5 இன்ச்சஸ் விடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து 29 இருக்குது, 29 அதே மாதிரி இன்ச் டேப்பில் பார்த்துக்கோங்க, ரெண்டு ஆக்குங்க. ரெண்டு ஆக்குனிங்கன்னா என்ன கிடைக்குது, 14.5 ரெண்டு ஆக்குங்க, அது என்ன கிடைக்குது பாருங்கள், 7.5. இந்த 7.5 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும், 7.5 ப்ளஸ் வந்து டாட்டு பேக் டாட்டுக்கு 1 இன்ச்சு, அதுக்கடுத்து சீம் அளவு வந்து பார்த்திங்கன்னாக்கா 1.5 இன்ச்சு. இதை வந்து அப்படியே வந்து லைன் பண்ணிக்கலாங்க நம்ம. ஓகேங்களா, இப்படி போட்டாச்சு. இப்போ இவங்களோட ஹார்ம் வந்து நம்ம 18 எடுத்தோம், 16 எடுத்திருக்கோம், 16 ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 8 வந்து நம்ம ஹார்ம்க்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். இதை அப்படியே வந்து ஸ்லோப் கொடுங்க. நீங்கள் வேணும்னா இங்கே 1 இன்ச்சு வந்து மேக்ஸிமம் 1 1/2 தான் வரும், அந்த அளவு வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இன்ச்சில் உங்களுக்கு அளவு கிடச்சிருச்சு. அதே மாதிரி அவங்களோட நெக் பேக் நெக் வந்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம், 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் நெக்கை தான் கேட்டாங்க, பட் அதனால் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ராட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதனால் இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்படி ஒரு லைன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம பேக் டாட்டை குறிக்கிறத சொல்லிடுறோம் பாருங்கள். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 8.5 இருக்குது, 8.5 4 4.5 போட்டுட்டு இங்கேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு, இதுக்கு ஒரு ஹாஃப் இதுக்கு ஒரு ஹாஃப், இதை இப்படி லைன் பண்ணிடணும். இப்போ டாட்டோட மெஷர் பண்ணியாச்சு. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சீம் அலவன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், வேறு எந்த அளவும் வந்து இதில் சேர்க்கலை. இவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்து 4 பிரித்து 4 வகுத்துமன்னாக்கா என்ன கிடைக்குது, 8.1. இதுதான் வந்து இங்கே அளவு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து இந்த ஏறத்தாழ இருக்கிறது தான் முதல் வெட்டிடணும். வெட்டியாச்சு, இப்போ நான் நெக் வந்து அப்புறமா வெட்டிக்கலாம், ஏன்னா ஃப்ரண்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து பேக் நெக்கை வெட்டிக்கலாம். இதை வந்து வெட்டிடுறோம், இப்போ வெட்டியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறோன்றதுக்கான சிசர் கட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம சிசர் கட் பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம இங்கே தான் வந்து தைக்க போகிறோம் அப்படின்றத சிசர் கட்டு விழுந்துடும். அதுக்கடுத்து வந்து இது வந்து நான் ரெண்டு ஜாக்கெட்டை ஒன்றா விட்டுறேன், அதனால் இது வந்து பேக் டாட்டுக்கான அளவு. ஒரு குண்டு ஊசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி, இது வந்து கரெக்டாக அந்த ப்ரெஷரிங் நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அங்கே வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து அளவு வந்து போட்டுக்கிறதுக்கான மெஷர் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பேக் இது தனியாக தனியாக ஒரு வேளை டிசைன் எதுனா இருக்குன்னா இந்த மாதிரி வீலிங் ரப்பர் எடுத்துக்கோங்க, இதுலேருந்து இப்படி வீல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பக்கமும் இந்த நம்ம இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பக்கமும் இந்த அளவு தெரிஞ்சிடுது. அப்போ இதை மெஷர் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணனாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த மார்க் வந்து அப்படியே வந்துடும். இப்போ நம்ம இது தனியாக இருந்தாலும் சரி இது தனியாக இருந்தாலும் சரி கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து நம்ம இந்த பீஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பீஸ் தான் நம்மளுக்கு தேவை, இது வந்து கிராஸ் கட்டிங் போடுற போகிறேன் நான். பெரும்பாலும் வந்து நம்மளோட கட்டிங் மொத்தமே கிராஸ் கட்டிங் தான் போட்டு நம்ம பழகிருக்கோம், பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் வேணும், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னு ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து கிராஸ் பட்டியல் வந்து கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வைக்க வேண்டியது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் அளவு, இதை வந்து குறிச்சிக்கலாம்.
கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அளவு வந்து நீங்கள் ஷோல்டர் எடுத்து ரெண்டாக பிரித்து அதில் ரெண்டு மைனஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து இறங்குதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வரவே வராதுங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறக்கமே இருக்காது. இது ஏன் மார்க் பண்ணுறதுனாக்கா நம்ம அடுத்தது குறிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக குறிக்கிறேன். நீங்கள் இந்த கட்டிங்கை வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு எடுக்கிறது தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அளவு எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து அளவெடுத்து நிறைய கால்குலேஷன் போட்டு நம்ம கட் பண்ணணுன்ற மாதிரி இருக்காது. இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் எதுனா டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து ஓ இது தப்பாக இருக்குது இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு யோசனை வரும். நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹார்ம் வந்து டவுன் எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் டவுன் இருந்தால் போதும். இப்படி மார்க் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ மேலேருந்து அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ம் வந்து 1 இன்ச் இங்கே ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு இந்த அளவுலேருந்து நம்ம வந்து 8 இல்லை நம்மளுக்கு 9 கிடைக்கணும். அங்கே 9 மார்க் பண்ணிக்குவோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த அளவு வந்து நம்மளுக்கு 8 ஒரு பாயிண்ட்டு, அது கூட 9 ஒரு பாயிண்ட் வைக்கணும். 9 ஒரு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே வருதுன்றத பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ இங்கே நம்ம இந்த அளவு இங்கே எடுக்கிறோம். இப்போ இந்த அளவெல்லாம் வந்து நம்ம இது பண்ணும்போது இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இங்கிருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது சீம் அலவன்ஸுக்கு இதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, அந்த ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு உங்களுக்கு 6 இன்ச்சு மெஷர் பண்ணிவிடுங்க. மெஷர் பண்ணிவிட்டு இங்கே மாத்திரம் ஒரு 2.75 இன்ச்சுக்கு மாத்திரம், ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக ஷேப் வரணும் இல்லையா, அதுக்காக இங்கே மாத்திரம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நகர்த்தி வச்சு ஸ்கேலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க, நல்ல ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ இங்கிருந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. மேலேருந்து வந்து நீங்கள் 3 இன்ச்சும் அளவு எடுத்துக்கலாம். நான் 2 இன்ச்சு அளவு எடுத்துருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு அளவு எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அவங்களோட பாடியோட மெஷர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு 3.5 இந்த மெயின் டாட்டோட அளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். மேலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடி மெஷர்லேருந்து மேல் டாட்டுக்கு 1/4 பங்கு, கீழ் டாட்டுக்கு 3/3 பங்கு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மெஷர் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்றது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இது வந்து சின்ன ப்ளவுஸ் தான், அதனால் 1 இன்ச்சு டாட் இருந்தால் இந்த டாட்டோட சைஸு 1 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா நிறைய வச்சுக்கிட்டோம்னாலும் அவங்க கப் ஷேப் கம்மியாக இருக்கும் போது நம்மளுக்கு இது பெருசாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா? அப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்க எப்படி ஷேப்பு வந்து கொடுத்தாச்சு. இங்கேருந்து இதுக்கு நம்ம இந்த கிராஸ் டாட்டுக்கு ஒரு 4 இன்ச்சில் ஷேப்பு இப்படி ஷேப் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு இந்த அளவு எப்படி குறிக்கலாம்னா இங்கே 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த அளவு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் 3/4 இன்ச்சு அளவுலேருந்து இங்கே 2.5 புரியுதுங்களா? அவ்வளோதான், இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்டு. ரொம்ப குறுக்கிடுச்சுன்னா ஷேப் வந்து கூர்ப்பாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வந்து மெஷர் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் போடும்போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இதை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னாக்கா அளவு எடுத்து தைக்கிற ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம் நீங்கள், ஓகேங்களா? இப்போ இதை கட் போட்டுறேன்.
முடியும். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நம்மளுக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குத்தூசி இருக்குல்ல, இந்த குத்தூசியில் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ளவுஸ் இருந்தாலுமே இல்லைன்னாலுமே இதை நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதே மாதிரி இங்கே போடுறீங்க இல்லையா, இந்த மெஷர் வந்து கரெக்டாக நம்ம பண்ணியிருக்குமான்றது உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஊசியில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த பக்கம் திருப்பாருங்க, இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்குங்களா, எக்ஸ்ட்ரா இருக்குன்னும் போது அதை வந்து நீங்கள் கட்டிங் போட்டுக்கலாம். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் நம்மளுக்கு, கரெக்டாக இந்த ஒரு இன்ச்சுனாக்கா ஒரு இன்ச்சில் வந்து இந்த மார்க்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி மார்க் அடித்து நீங்கள் வந்து தைக்கும் போது இப்படி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாலா பக்கத்துக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டுன்றது ஹோல் இருந்தாலுமே நீங்கள் அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் ஏற்கனவே இருக்குன்றதுனால இதை இப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேக் முடிச்சிட்டோம், அடுத்தது கை பார்க்கலாம். இப்போ கை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த பக்கம் ஏறத்தாழ் இருக்குல்ல, எது வரைக்கும் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அது பிறகு அந்த ஏறத்தாழையை கட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு 1 இன்ச் வச்சுக்கணும், ஏன்னா நார்மல் ப்ளவுஸு ஹெம்மிங் ப்ளவுஸு, அதனால் 1 இன்ச் 1.5 இன்ச் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது 80 பிட்டு தான், பட் வந்து கிளாத்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 7 இன்ச் உயரத்தில் எடுத்துருக்குறேன், அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச் இப்படி லைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஹாம் எவ்வளோ எடுத்தோம், 16 ரெண்டாக பிரித்தா 8 அளவு வந்து நம்ம ஹாம்க்கு வந்து அளவு போட்டுக்கலாம். ரவுண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ ரவுண்டு எடுத்தோன்றது நம்மளுக்கு தெரியணும். 12 எடுத்துருக்கோம், 12 ½ இங்கேயும் வந்து 1.5 இன்ச் இந்த அளவுங்களை நம்ம சேர்த்துடலாம். அப்படி சேர்த்துக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இங்கே விட்டுட்டு இது அப்படியே வந்து ஸ்லோப் பண்ணிங்கன்னாக்கா இதில் வந்து சேர்ந்துடும். இப்படி சேர்ந்துடுச்சுனாலே உங்கள் கை வந்து எந்த மாற்றமும் இல்லாத அழகாக வந்து ஷேப் ஆயிடும். இப்போ கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் போட்டுடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ப்ளவுஸோட கை இல்லையா, அதனால் இதை வந்து நம்ம இப்படி இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து ஹெம்மிங்க்கு விட்டுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். பாருங்கள் இந்த மார்க் தெரியுதா, தெரியுது பாருங்கள், 4 துணிக்கும் தெரியுது. நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்தி போட்டுங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ இதை வந்து நம்ம பிரித்து இந்த 3/4 இன்ச் உள்ளாழத்தை எடுத்துக்கணும். சென்டர் இது, அங்கிருந்து நம்ம இந்த 3/4 இன்ச் உள்ளாழத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த அளவு எடுத்தாக்க போதும். இப்போ கை வெட்டியாச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம பட்டி எடுக்கலாம். இப்போ இந்த கழுத்தை வந்து நம்ம வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு கை மூணுக்கே வெட்டியாச்சு. நம்மளுக்கு எது எது மெயின் பார்ட்டோ அதெல்லாம் வந்து நம்ம வெட்டிட்டோம். கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. இதில்
வெட்டி வச்சேன். இப்போ வந்து நம்ம டாட்டு பட்டி எல்லாம் டாட்டு எல்லாமே வந்து அது அதுக்கு சிசர் கட் இப்படி கொடுத்து அது பாருங்கள் இப்படி வச்சு நம்ம வந்து ரெண்டுமே ஈவனாக பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த டாட்டாண்ட ஒரு சின்னதாக சிசர் கட். இப்போ ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பிடிச்சிடுவீங்க, அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ வந்து பட்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். பட்டி வந்து இங்கேருந்து 10 இன்ச் இருக்குது இல்லையா, இந்த 10 வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கணும். 10 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு, ஏன்னா நம்மளோட அளவு வந்து 8.5. இந்த 8.5 வந்து நம்மளுக்கு கரெக்டாக இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இதை வந்து இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பட்டி ரொம்ப நல்லா அழகாக வந்து வளரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் சும்மா கொஞ்சமாக கிராஸ் அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவு வந்து எடுத்துடலாம். இதை கட் பண்ணிவிடுவேன், இதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறது இங்கேருந்து இது வரைக்கும் 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சு கூட நீங்கள் ஆஸ்டிஸ் வந்து 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த அளவு 1 இன்ச்சு மேலே தூக்கிட்டு இந்த அளவு பாருங்கள், 2 இருக்குது. 2னா நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். இந்த இடைவெளி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க டாட் பிடிச்சிட்டு. இதெல்லாம் ரொம்ப குறிப்பு, நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சின்ன சின்ன ஒரு ஒளிவு மறைவு இல்லாத இந்த ஒரு வீடியோ வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து சொல்லி கொடுக்குறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பயன்படணுன்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா 3.75 இருக்குது. இந்த 3.75 எங்கே வைக்கணும்னா அதை பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் 3.75 வைக்கணும். இங்கே வந்து நம்ம மேலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த அளவு பார்க்குறோம். 2 இருக்குது இல்லையா, அது கூட 1 சேர்த்தோம்னா 3, ஓகேங்களா. அப்போ இந்த ஃப்ரண்ட் அளவு இங்கே இருக்கிற அளவுலேருந்து இந்த அளவு பார்த்துக்கணும். 2.5 இருக்குது, அப்போ இங்கே 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 3.5. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த பட்டி வந்து அளவாக கரெக்டாக நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து உக்காந்துக்கும். இதுதான் வந்து பட்டியோட மெஷர்மெண்ட் அளவு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பட்டி வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உக்காந்துரும். இங்கே பட்டி சரியில்லாமல் இது பட்டி வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ தான், ஒரு சிலர் இந்த அளவெல்லாம் கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சு கூட தப்பாங்க. அந்த ப்ளவுஸ் கரெக்டாக தான் வரும், பட் அளவு கேட்குறீங்க இல்லையா, அதனால இந்த அளவும் வந்து தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக. அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு அப்படின்றது தெரியறதுக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிசர் கட்டு, இங்கே ஒரு சின்னதாக சும்மா மோனை மாத்திரம். இப்போ நீங்கள் அழுந்துக்கணும் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து இந்த பாயிண்ட் உட்காருது. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட், ஓகேங்களா. இப்போ இந்த பட்டி என்னென்ன தைச்சிருக்கோம் என்னென்ன கட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. இப்போ கையே எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். கமெண்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் என்ன டவுட் பண்ணுறீங்கன்றதும் எனக்கு தெரியாது, இல்லை இன்னும் கிளியர் பண்ணிக்கணுமான்றதை கூட நான் வந்து